Hello friends, glad to meet you to Tamil Top Chaya YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16. 2 உலக மகாயுத்தத்தின் போது ஜப்பானிய படை அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரை தாக்கியது. யுத்தம் வெகு மும்முரமாயிருந்தது. அந்த சமயத்தில் நெப்ராஸ்காவின் நார்த் பிளாட் என்ற இடத்தில் உள்ள மக்கள் தங்கள் ஊர் வழியாக வெஸ்ட் கோஸ்டுக்கு செல்லும் ட்ரெயினில் தங்கள் ஊரைச் சேர்ந்த படை வீரர்கள் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டனர். எனவே தங்கள் சார்பாக போருக்கு சென்ற தங்கள் ஊர் வாலிபர்களுக்கு தேவையான சாப்பாட்டுப் பொருட்கள், பரிசுப் பொருட்கள் மற்றும் கடிதங்களை எடுத்துக்கொண்டு நெப்ராஸ்கா மக்களில் 500 பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டனர். ட்ரெயினும் வந்து சேர்ந்தது. ஆனால் அதில் வந்த படை வீரர்கள் நெப்ராஸ்காவை சார்ந்தவர்கள் அல்ல, தாங்கள் முன்பின் பார்த்திராத கென்சஸை சேர்ந்த படை வீரர்கள் என்று அறிந்து கொண்டனர். ஆனாலும் தாங்கள் கொண்டு வந்த தின்பண்டங்கள் மற்றும் பரிசு பொருட்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல மனமில்லாமல் ட்ரெயினில் வந்த மற்ற வீரர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றனர். அந்த நிகழ்வு படை வீரர்களுக்கும் நெப்ராஸ்கா மக்களுக்கும் ஒரு கனிவான தருணமாக அமைந்தது. 2 நாட்கள் கழித்து அந்த ட்ரெயினில் வந்த 26 வயது பெண் ஒருத்தி நெப்ராஸ்காவில் தங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை பற்றி எழுதியிருந்தாள். மேலும் அந்த பெண் தங்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊரை கடந்து வரும் அத்தனை போர் வீரர்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தாள். அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்ட நெப்ராஸ்கா மக்கள் அன்றிலிருந்து 4.5 வருடங்களாக தங்கள் ஊரை கடந்து செல்லும் அத்தனை படை வீரர்களுக்கும் சாப்பாட்டுப் பொருட்கள், பரிசுப் பொருட்கள், காஃபி, கேக் போன்றவற்றை வழங்கினர். 2 உலக மகாயுத்தம் முடியும் வரை சுமார் 60 லட்சம் படை வீரர்கள் நெப்ராஸ்கா மக்களால் ஆதரிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, இந்த நெருக்கடி பெருந்தொற்று காலகட்டத்தில் நாம் அனைவரும் வித்தியாசங்களை களைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர உதவி செய்ய வேண்டும். அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்றனர். கொரோனா வைரசுக்கு பெற்றோர் பலியானதால் அனாதைகளாக்கப்பட்ட சிறுவர்களை சிலர் பொறுப்படுத்துகின்றனர். சிலர் அரசின் நிவாரண பணிகளுக்கு உதவி செய்கின்றனர். பிரியமானவர்களே, நாமும் ஜெபிப்பதோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய வசதிக்கேற்ப இப்படிப்பட்ட உதவிகளில் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நற்கிரியைகளை செய்யவே தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். எனவே விசுவாசிகளாக சபையாக ஒன்றிணைவோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வோம், அழியும் மக்களை பாதுகாப்போம். God bless you. Have a godly day. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.